டீ கடைகள் சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் பயன்படுத்திய 18 வீட்டு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள டீ கடைகள், சிறு உணவகங்கள், சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை பயன்படுத்துவதாக அதிகாரிகளுக்கு தொடர் புகார் வந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட வழங்கல் அலுவலர் கமலநாதன் உத்தரவின் பேரில் உணவுப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் பிரியா, பறக்கும்படை தனி வட்டாட்சியர் நாகராஜன் தலைமையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் உள்ள டீ டிபன் கடைகள் சாலையோர சிறு உணவகங்களில் சோதனை நடத்தினர். அதன் அடிப்படையில் ஓரிக்கை, பெரியார் நகர், ஏகாம்பரநாதர் சன்னதி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்திய போது 18 வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வாக்காளர் வாக்குப்பதிவு உறுதிச்சீட்டு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கொடி அசைத்து துவக்கி வைத்தார். அதன்படி வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது தாங்கள் யாருக்கும் வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் வாக்குப்பதிவு உறுதி சீட்டினை பார்வையிட்டுக் கொள்ளலாம். இந்த முறையினை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 13 தாலுகாவிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாக்குப்பதிவு எந்திரம், வாக்காளர் வாக்குப்பதிவு உறுதிச்சீட்டு எந்திரம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் இருந்தும் 7 பிரச்சார வாகனங்கள் வீதம் 77 பிரச்சார வாகனங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுந்தரமூர்த்தி, சார் ஆட்சியர் சரவணன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நாராயணன், வட்டாட்சியர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.